வணக்கம் வரைவுகள் அத்தியாயம் நான்கு இங்கு வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் என்ற வடிவத்தில் தரப்படும் சார்புகளின் வரைவுகளை வரைவது தொடர்பாக கற்க உள்ளோம் இந்த அலகை கற்பதன் மூலம் வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் வடிவிலான சார்புகளின் வரைவுகளின் அடிப்படை பண்புகளை அறிந்து கொள்வீர்கள் வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் வடிவிலான சார்புகளின் வரைவுகளை வரைவதற்கு கற்றுக்கொள்வீர்கள் இப்பொழுது நாம் வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் என்னும் சார்பினை கருதுவோம் ஏ நாட்டீக்வல் ஜீரோ ஏ சைவருக்கு சமமல்ல வை சார்பு வையானது ஏஎக்ஸ் வர்க்கத்தினால் தரப்படுகின்றது வைசம நேயக்ஸ் வர்க்கத்தினால் தரப்படும் விரைவை விரைவதற்கு படிமுறைகளாக நாம் பார்ப்போம் படிமுறை ஒன்று எக்ஸின் பெருமாணங்களுக்கு ஒத்த வையின் பெருமானங்களை கணித்தல் இங்கு நாம் ஓர் அட்டவணையை தயாரிக்கின்றோம் இந்த அட்டவணையில் எக்ஸிற்கு பொருத்தமான பெருமானங்களை நாம் இடுவோம் எக்ஸினது பெருமானங்களினை சய மூன்றிலிருந்து சக மூன்று வரை என்ற வீச்சினுள் முழு நாம் இங்கு இட்டுள்ளோம் சய மூன்று சய ரெண்டு சய ஒன்று பூஜ்யம் ஒன்று இரண்டு மூன்று இவ்வெண்களுக்கு ஒத்ததாக எக்ஸ் வர்க்கத்தின் பெருமானத்தினை நாம் கணித்தல் வேண்டும் சய மூன்று சய மூன்றினது வர்க்கம் ஒன்பது சய ரெண்டு வர்க்கம் நான்கு சய ஒன்று அதன் வர்க்கம் ஒன்று பூஜ்யம் அதன் வர்க்கம் பூஜ்யம் என்றவாறு இவ்வெண்களின் நிறைவர்க்கத்தினை கணிப்போம் பின்னர் வையனது பெருமாணத்தினை நாம் துணிதல் வேண்டும் இங்கு வைசமன் எக்ஸ் வர்க்கம் எனவே வைசமென் எக்ஸ் வர்க்கம் எனும் போது வையனது பெருமானம் இங்கு ஒன்பது எக்ஸ் வர்க்கத்தினது பெருமானம் நான்கு ஆகவே வையனது பெருமாணம் நான்கு என்றவாறு வையனது பெருமானங்கள் கணிக்கப்படுகின்றன இப்போது எமக்கு எக்ஸுக்கு ஒத்த வையின் பெருமானம் கணிக்கப்பட்டுள்ளது சய மூன்று அதற்கு ஒத்த வையின் பெருமானம் ஒன்பது சய ரெண்டு நான்கு என்றவாறு பெருமாணங்கள் கணிக்கப்பட்டுள்ளன இங்கு பெறப்பட்ட ஆழ்கூட்டுச் சோடிகள் காட்டப்பட்டுள்ளது இவற்றை கொண்டு நாம் விரைவை விரைவோம் ஆள்கூட்டு தளத்தினை விட்டு எமக்கு விரைவினை விரைவதற்கு எக்ஸினது வீச்சு சயமூன்றுக்கும் சக மூன்றுக்கும் இடையில் உள்ளதாகவும் வையினது வீச்சு பூச்சியத்திற்கும் ஒன்பதற்கும் இடையில் உள்ளதாகவும் நாம் அளவடியை தயாரித்தல் வேண்டும் எக்ஸினது பெருமானம் சயமூன்றிற்கும் சகமூன்றிற்கும் வையினது பெருமானம் பூச்சியத்திற்கும் ஒன்பதற்கும் இடையில் இதனை நாம் இப்பொழுது வரைபடத்தில் வரைபுத்தாளில் குறைப்போம் வையில் எமக்கு பெருமானங்கள் தேவையில்லை எனவே கீழே தள்ளியதாக இந்த எக்ஸ் எச்சு வரையப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக வையெச்சு வையெச்சினது அளவிடைகள் இங்கு குறிக்கப்பட்டுள்ளன வையில் எமக்கு ஒன்பது குறிக்கக்கூடிய வகையிலே அளவடை எடுக்க வேண்டும் எங்களுக்கு எக்ஸில் சயம் மூன்றிற்கும் மூன்றிற்கும் இடையில் குறிக்கக்கூடிய வகையிலே அளவிடைகள் எடுக்கப்பட்டுள்ளன இனி நாம் துணிந்த புள்ளிகளை இங்கே குறைப்போம் சயம் மூன்று ஒன்பது சயம் மூன்று இங்கே ஒன்பதுக்கு நேரே குறைத்தல் வேண்டும் குறிப்போமானால் இந்த இடத்தில் அந்த புள்ளி வேற இப்போது சயரெண்டு நான்கு சயரெண்டு என்னும் புள்ளிக்கு எக்ஸிலே சயரெண்டுக்கு நேர் நேரே வையில் நாளில் குறைத்தல் வேண்டும் அடுத்ததாக சய ஒண்டு சய ஒண்டு சய உண்டு ஒன்று அடுத்ததாக பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இவ்வாறு எல்லா புள்ளிகளையும் குறித்து இதற்கூடாக நாம் வலையை வரைதல் வேண்டும் இங்கு வரையப்பட்டுள்ள வலை வைசமன் எக்ஸ்வர்கம் என்ற சார்புக்குரிய வலையா இங்கு பெறப்பட்ட வலை ஓர் பரவலை சார்பின் பண்புகள் இது அச்சு பற்றி சமச்சீரானதாகும் இந்த கீறப்பட்டுள்ள வலை அச்சு பற்றி சமச்சீரானதாகும் சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் பூச்சியம் இந்த சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் பூச்சியம் எக்ஸின் பெருமானம் மறையாக அதிகரிக்கும் போது எக்ஸின் பெருமானம் மறையாக அதிகரிக்கும் போது வையினது பெருமானம் நேராக குறைகிறது வையினது பெருமானம் நேராக குறைகிறது இதே இதேபோன்று எக்ஸின் பெருமானம் நேராக அதிகரிக்கும் போது பூஜ்யத்திலிருந்து மூன்று வரை நேராக அதிகரிக்கும் போது வையினது பெருமானம் நேராக அதிகரிக்கின்றது இவை இந்த விரைவின் பண்புகளாக காணப்படுகின்றன சாராம்ஸ் வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் வடிவிலான சார்புகளின் விரைவை வரைவதற்கும் அதன் பண்புகளையும் கற்றுக்கொண்டோம் நன்றி